वेलकम टू अवर चैनल इधर शेयर बिजनेस नाम इनके वीडियो पाक इनकी शेयर मार्केट अनलेस पड़ी पातर रे विषय और पॉजिटिव न्यूसूर नेगेटिव न्यूसूर ना इन विषय फर्स्ट सर फर्स्ट ना पॉजिटिव न्यूसा चल रहे इनके नेफ्टी बिटी पाती इरूती और रिकवर आई पदूर रीच पड़े सो नेगेटिव पॉइंट अब पाती एजे नेफ्टी बिटी पाती करंटा नूती इवेन डन टा पदायरती मार्केट और नेगटिव और हंड्रेड पॉइंट्स ओपन आगे वाइप ना ना मार्निंग वीडियो ना अप्डेट पड़े पॉजिटिवा नेगटिवा सर वाँ नम्बर वीडियो को वीडियो को मेडिया चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग पड़े वो सब्सक्रेबूँ अड़ वीडियो पड़ेद्क और मोटिवेशन वीडियो पिछड़ी और लाइक बटने क्लिक पड़ी विटिंग फर्स्ट इन स्टॉक पाकपा TV18 ब्रॉडकास्ट स्टॉक पाती रूपये ट्रेड आई स्टॉक पाती पर्सेंटेज इन्वेस्टर की प्रॉफिट को स्टॉक पाती एंटरटेनमेंट अंड मीडिया सेक्टर स्टॉक सो नोपो सेक्टर स्टॉक नई रिटर्न को ना वलर् वो और एंटरटेनमेंट सेक्टर स्टॉक स्टॉको फंडामेंटल एनालिसिस पाता मार्केट कैपिटल 12,420 वॉल्यूम पाती रेडिये 60,23,186 हई वॉल्यूम ट्रेड आई बै अंड सेल् प्राब्लम नई वॉल्यूम ना ஒரு ஹை மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க பிடபிள்யூ 1.41 சோ அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகுற ஒரு ஸ்டாக் தான் இருந்தாலும் உங்க ஓன் இஸ் ஓன் இன்பக்ட் வச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 2 ரூபாய் இந்த ஸ்டாக்ல மெயினா பாருங்க இவங்களோட புக் வேல்யூ 31.23 ரூபாய் தான் இருக்காங்க பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 3.54 பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் தான் 20.54 செக்டர் பி 29.75 52 ஹை பாருங்க 82.60 ரூபாய் 52 லோ பாத்தீங்கன்னா 32.85 ரூபாய் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து மேலே போயிட்டு எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் ஒரு டவுன் போகும்போதும் எகைன் இப்போ வந்து மார்க்கெட் ஒரு மேலே போகும்போது எகைன் ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்ம் கம்பல்சரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் கூட 92 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி அப்படினா 136 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நல்ல ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா அப்போலோ டயர்ஸ் 204.10 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 6% இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்போவுமே டயர் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு டயர் செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்போலோ டயர்ஸ் ரொம்ப ஒரு லீஸ்ட் பாயிண்டில் கிடைக்குதுங்க நல்ல ஒரு லோ ப்ரைஸ் தான் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம் இன்றைக்கி எம்ஆர்எஃப் தான் பார்த்தீங்கன்னா 70,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ டயர் செக்டர் ஸ்டாக்கு எம்ஆர்எஃப்லாம் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இன்றைக்கி 70,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு டாப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம் மார்க்கெட் கேப்பிடல் 12,962 கோடி வால்யூம் பார்த்தீங்கன்னா 67,356,358 ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்பிடல் நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க பிடபிள்யூ 1.33 ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் உங்கள் ஓன் இஸ் ஓன் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஃபேஸ் வேலி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட புக் வேலி பாருங்கள் 180 ரூபாய் ஸோ ஆல்மோஸ்ட் நியராக தான் உங்கள் புக் வேலி வச்சிருக்காங்க டிடிஎம் மீனிங் பர்சேஜ் 12.79 பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் 15.96 செக்டர் பி பார்த்தீங்கன்னா 22.99 இந்த ஸ்டாக்கோட 52 ஹை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் 52 லோ பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் 25 பைசா ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க எகைன் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மந்த் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணால் கூட 236 ரூபாய் வரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 294 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குறாங்க 1.7% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இயர்லி உங்களுக்கு 1.7% உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெமுனா ஆட்டோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 117.10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும் ஒரு 5.73% இன்வெஸ்டிங் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டர் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம சேனலில் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் 94 ரூபாயில் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 117 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28% இன்வெஸ்டருக்கு நம்ம சொன்னதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம் மார்க்கெட் கேப்பில் 4,667 கோடி வால்யூம் பார்த்தீங்கன்னா 58,16,871 ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேப்டலைஸ் நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 14.55 ரூபாய் உங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 3.30 பி ரேஷியோ பாருங்க 35.88 செக்டர் பி 51.39 52 ஹை பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் 52 லோ பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் 10 பைசா ஸோ நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குங்க மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட 138 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அப்படின்னா 176 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடி இன்ஃப்ரா 102.70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா
ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி செக்டர் ஸ்டாக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர் புக் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் இப்போ பார்த்தா மார்க்கெட் கேப் 298 கோடி, வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,768,459. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட் கேப்டைஸ் நல்ல ஒரு ஹை வால்யூமே ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வேலி பார்த்தீங்கன்னா 83.40 ரூபா, நல்ல ஒரு ஹை புக் வேலி தான். டிடிஎம் மீனிங் பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்காங்க 7.11. பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் 14.45, செக்டர் பி 16.17. ஸோ பி ரேஷியோ செக்டர் பி நல்ல ஒரு பையபிள்ங்க. 52 ஹையில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, 107.85 ரூபாயில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 52 ஹையில் இருக்காங்க, 52 லோ பார்த்தீங்கன்னா 35.30 ரூபா. ஸோ ஒரு லாங் டேர்ம் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட பீட்டா வழி சாரி 1.03. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இன்ஃபெக்ட் தான் ட்ரேட் ஆகுங்க. ஃபேஸ் வழி பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நாளைக்கு ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ண முடியும். ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 132 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 161 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ்எல், 101.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கு மட்டும் இன்வெஸ்டருக்கு 6% நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் செக்டர் ஸ்டாக்கு. எப்போவுமே ஃபினான்சியல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத்திங் ஆகும், அதுவும் வளர்ந்து வரும் ஃபினான்சியல் செக்டர் ஸ்டாக்கை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நம்மளால் புக் பண்ண முடியும். சரி வாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்துலாம். இவங்களோட மார்க்கெட் கேப்டைஸ் 3,077 கோடி, வால்யூம் பார்த்தீங்கன்னா 21,88,188. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டைஸ் நல்ல ஒரு ஹை வால்யூமே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பிடபிள்யூ 1.25. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓன் இஸ் ஒன் இன்பெக்ட் வச்சு ட்ரேட் ஆனாலும் நெஃப்டி 50 தலைவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். ஃபேஸ் வேலி பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இந்த ஸ்டாக்கோட புக் வேலி 31.69 ரூபா. இவங்களோட டிடிஎம் ஏனிங் பரிசு இருப்பாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் தான், 10.02. பி ரேஷியோ நல்ல ஒரு பையபிள் 10.10. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 50.63. இந்த ஸ்டாக்கோட 52 ஹை பாருங்கள் 128.50 ரூபா, 52 லோ பார்த்தீங்கன்னா 46 ரூபா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத்திங் உள்ளது, பாசிட்டிவ் தாட் நிறையா உள்ள ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 127.40 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 148 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.